சுழல் மின்னோட்டம். சுத்திக்கிட்டு இருக்க தட்டு திடீர்னு நிற்கிது, இல்லை இந்த மாதிரி செஞ்சு பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்கு தானே? இதுக்கு நமக்கு ஒரு அலுமினிய தட்டு, ஃபெவிஸ்டிக்கு, நியோடைமியம் காந்தம், ஒரு கோலி, இதெல்லாம் வேணும். இங்கே பாருங்கள், ஒரு நியோடைமிய காந்தம் அலுமினிய தட்டில் ஒட்டலை. முதல்ல தட்டு நடுவில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு துளை போட்டுக்கங்க, இது மாதிரி. அப்புறம் ஃபெவிஸ்டிக் வச்சு ஒரு கோலியை இது மாதிரி ஒட்டிக்கங்க. கொஞ்ச நேரம் காயட்டும். கலர் பேப்பரை எடுத்து இதை மாதிரி அழகாக ஒட்டிக்கங்க. இப்போ இந்த கோலியை வேகமாக சுற்றி விட்டா இந்த தட்டு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ தட்டு வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ காந்த தட்டுக்கிட்ட தட்டை தொடாம கொண்டு வாங்க. தட்டு தடுமாறி கிட்ட நிற்க ஆரம்பிக்குது. ஏன்னா தட்டில் உண்டாகிற சுழல் மின்னோட்டங்கள் தான் காரணம். இதனால தான் சுற்றிக்கிட்டு இருந்த தட்டு தடுமாறி நின்றுடுச்சு. இதை இன்னொரு மாதிரி செய்யலாமா? மொபைல் சார்ஜரோட ஒரு பொம்மை காருக்கு பயன்படுத்துகிற மோட்டாரை இணைச்சிக்கலாம். இப்போ இந்த அலுமினிய தட்டை எடுத்து மோட்டாரோட இணைச்சிடுங்க. தட்டு ஈஸியாக சுற்றுற மாதிரி இருக்கணும், மறந்துடாதீங்க. ஒரு தடவை சுற்றி விட்டு தான் பாருங்களேன். அப்புறம் மோட்டார் சுவிட்சு, தட்டு, காந்தம் எல்லாத்தையும் நெருக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ சுவிட்சை போட்டால் அட கரகரகரன்னு சுற்றுதுப்பா. இப்போ காந்தத்தை கிட்ட எடுத்துக்கிட்டு போனால் தடுமாறி 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 அட நின்றுடுச்சு. ஏன்னா இதுக்கு காரணம் அந்த தட்டில் உருவாகிற சுழல் மின்னோட்டம்தான். இதுக்கு காரணம் பார்க்கலாமா? ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிப்படி ஒரு கடத்தி வழியாக செல்லும் காந்த பாயம் மாறுறப்போ அக்கடத்தியில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. இருந்தாலும் கடத்தியானது கம்பி அல்லது சுருளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடத்தி தகடாகவோ அல்லது தட்டாகவோ இருந்தாலும் அதோட தொடர்புடைய காந்த பாயம் மாறுச்சுன்னா ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். ஆனால் வேறுபாடு என்னென்னா, தூண்டப்பட்ட மின்னோட்டம் பாயிறதற்கு குறிப்பிட்ட சுற்றோ அல்லது பாதையோ இல்லை. அதன் விளைவாக தூண்டப்பட்ட மின்னோட்டங்கள் ஒரு புள்ளியை மையமாக வச்சு வட்டப்பாதையில் போகுது. இந்த மின்னோட்டங்கள் நீர்ச்சுழலை மாதிரி இருக்கிறதுனால இதை சுழல் மின்னோட்டங்கள்னு சொல்கிறோம். இங்கு வட்டமான தட்டு தகடாக செயல்படுது. சுழலும் தட்டுக்கு அருக காந்தத்தை கொண்டு வர்றப்போ வட்டத்தட்டில் சுழல் மின்னோட்டம் சுழல் தட்டோட எதிர்த்திசையில் உருவாகுது. அதனால் தட்டு நின்றுடுச்சு.